நான் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நான் இரண்டே இரண்டு கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பத்து நாளையில் இருந்து பார்த்தால் எங்கே பார்த்தாலும் இந்த அதிமுக தன்னை அடையாளம் காட்டிக்கிறதுக்காக போராடுறோம். இந்த ஆட்சியை பற்றி எதுவும் குறை சொல்ல முடியல. இந்த ஆட்சியை பற்றி எந்த குறையும் நேரடியாக சொல்ல முடியல. தன்னை அடையாளம் காட்டினேன். ஏன்னா அவனுக்கு சண்டையில் எவன் எந்த பக்கம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓபிஎஸ் இருக்கிறானா இபிஎஸ் இருக்கிறானா இல்லை எந்த பிஎஸ் இருக்கிறான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் ஒரு போராட்டம் அறிவித்தால் நம்மகிட்ட இருக்கிறவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இப்போ ஒரு போராட்டத்தை இபிஎஸ் கட்டி அறிவிச்சுன்னா அங்கங்கே போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அதில் நம்முடைய இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆரம்பித்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி விட்டார்கள். நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை எல்லாம் இவர்களிருந்து நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லுவது அவர் குறிப்பாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்கிறார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், அது மூவலூர் ராமார்த்தம்மன் என்ற பேரில் முதல் முதலாக கலைஞர் அவர்கள் எட்டாவது படித்திருந்தால் அவர்களுக்கு 5000 ரூபாய் திருமண உதவி திட்டம் தரணும் கொண்டு வந்தது எங்கள் தலைவர். அதற்கு பின்னால் அது 10000 ஆகிது, அதுக்கு பின்னால் 20000 ஆச்சு. அதுக்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் அந்த திட்டத்தை ஒன்று ரத்து செய்யலை. நாம் எப்படி எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சத்துணவு போட்டார், அப்புறம் பின்னால் நாம் சத்துக்காக முட்டை போட்டோம், அதே போல் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்மையார் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 20000 ரூபாய் வந்து கலைஞர் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்கிறாளே கொஞ்சம் மாற்றலாமே என்று முடிவு செய்து தான் அந்த திருமணாகிற பெண்களுக்கு தாலிக்கு நான் தங்கம் தருகிறேன். அந்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது, இது ஒன்றும் புதிய திட்டம் அல்ல. தாலிக்கு தங்கம் தருகிறேன் என்று சொன்னார்கள். சரி, அம்மையார் இருக்கிறதுனே கொடுத்துருந்தாங்க. அம்மையார் இறந்தப்பாடு 4 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தது யார்? எடப்பாடி வகைரா தானே நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. நீங்கள் 4 வருஷம் நீங்கள் தாலிக்கு தங்கம் கொடுக்குறத யார் சேகர் பாபா கையை பிடிச்சிக்கினாரா கொடுக்குவானான்னு? நான் கையை பிடிச்சிக்கினானா? பரந்தாம கையை பிடிச்சிக்கலானா? ஜோசப் ஜாமியல் கையை பிடிச்சிக்கலானா? இங்கே இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் நான் கையை பிடிச்சிக்கணுமா கொடுக்காதேன்னு? உனக்கு கொடுக்கறது யார் வரான்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம். ஆட்சிக்கு வந்தோடனே தாலிக்கு தங்கங்கிற திட்டத்தை ஆய்வு செய்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆய்வு செய்கிற பொழுது அருமை சகோதரர்களே, 3,90,000 மேற்பட்ட மனுக்கள் அப்படியே தேங்கி கிடக்கிறது. 3 வருஷமாக தாலிக்கு தங்கம் கொடுத்த அப்ளிகேஷன் அப்படியே தேங்கி கிடக்கிறது. அவரோட ப்ரொசீஜர் என்ன? சென்னையில் அது எந்த அளவுக்கு இருக்கோ தெரியாது, எங்கள் ஊரில் பார்த்தா அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் உண்டு. கல்யாண பத்திரிகை அடிப்பாங்க, அல்ல மனு எழுதுவாங்க, சமூகத்தில் அலுவலகத்தை கொண்டு கொடுப்பாங்க, எத்தனாம் தேதி கல்யாணம்னு பார்ப்பாங்க. இந்த தேதியில் கல்யாணம் சொன்ன உடனே முதல் நாள் கொண்டாந்து தாலிக்குரிய தங்கத்தை கொடுப்பாங்க. ஏன்னா முதல் நாள் தாலிக்குரிய தங்கம் கொடுத்தாலும் மறுநாள் தாலி கட்ட முடியும். அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? தாலிக்கு தங்கம் தானே திட்டம் அது. அப்போ தாலி எப்போ கட்டுவாங்க? திருமணத்தில் தானே கட்ட முடியும். முதல் நாள் தாலிக்கு தங்கம் வந்தால் தானே மறுநாள் கட்ட முடியும். ஆனால் மனு கொடுத்து 3,00,000 மேற்பட்டிருக்கிற அந்த மனுக்கள் அப்படியே தூங்கி கொண்டிருந்தது. அந்த 3,00,000 சகோதரிகளுக்கு தாலிக்கு தங்கம் போகாத பொழுது அது எப்படி தங்கமாக இருக்க முடியும்? அப்படியே கொடுப்பதாக இருந்தாலும் சரி, 3 வருஷம் கண்டி கொடுத்து அது தாலிக்கு தங்கம்னு அர்த்தமா? இப்போ இன்னும் ஏற்கனவே இருக்கிற தாலி கட்டுற இடத்துல 100 ரெட்டை தாலி கட்டிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்வார்களா பெண்கள்? நான் தான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது ஒன்றும் இல்லை, தானா தேர்தல் இல்லை, தெரியும் எம்எல்ஏக்களுக்கெல்லாம். நான் எழுந்து நேராக கேட்டேன், தாலிக்கு தங்கன்னு திட்டமாச்சேப்பா, அவன் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் 10 மாதம் ஆச்சு, குழந்தை பெற்று விட்டாங்க, பையனுக்கு பேர் முத்தன்னு பேர் வைக்கலான்னு கேட்டால் 3 வருஷம்னு சொன்னு, இப்போ போய் தாலிக்கு தண்டம் கொடுக்குறேன், அதுக்கு திட்டம் பேர் தாலிக்கு தங்கம்மான்னு கேட்டேன். பொட்டியம்மா உட்காந்துங்க, நான் அந்த ஆள் ஒன்றும் வாயை திறக்கலையே, அப்புறம் ஏன் மேடையில் வந்து தாலிக்கு தங்கம் நிறுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதைத்தான் இன்றைக்கு தளபதி என்ன சொல்ல, அந்த திட்டத்தை அவர் ரத்து செய்யவில்லை. தாலிக்கு தங்கங்கிற பேரில் எந்த நோக்கத்திற்காக கலைஞர் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் 8வது வரைக்கும் படித்தா 5000 கொடுக்கலாம் என்று எந்த திட்டத்திற்காக முதல் முதலாக அறிவித்தார்களோ அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள், ஏதோ திருமணத்துக்கு போகிற பெண்கள் மட்டுமல்ல, ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள், அது பாலிடெக்னிக் கல்லூரியாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலைக்கல்லூரியாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் விவசாய கல்லூரியாக இருந்தாலும் எந்த கல்லூரியில் பட்டதாரியாக நீ விரும்புகிறாயோ அந்த கல்லூரியில் சேர்த்து விட்டு மாதம் உன்னுடைய வீட்டு உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்கிற திட்டம்தானே வந்திருக்கிறது. ஒரு கால் போனும் வாங்கி கொடுத்துட்டு தாலிக்கு தங்கன்னு அதில் வேறு 43 கேஸ் இருக்குது. அதில்
அவனும் ஆட்சி இல்லையே. இந்த தாலிக்கு கொடுத்ததில் ஏதோ மாற்று பண்ணிட்டானுலாம், 4 43 அதிகாரி மேலே சார்ஜர், அந்த தங்கத்தையும் ஒழுங்காக வாங்கி கொடுக்க துப்பில்லை உங்களுக்கு. அப்புறம் எங்கே நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றிட்டு எங்களை சொல்கிற நீ? நாங்களா திட்டத்தை நிறைவேற்றணும்? நாங்கள் எப்பொழுதும் திட்டத்தை இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். திட்டத்தை நிறுத்தியவர்கள் நீங்கள், ஆக எங்களை நிறுத்திட்டேன்னு சொல்கிறீங்க. எங்கள் தலைவரை பற்றி பானசோர் பருக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். இந்த சென்னையில் தான் ஆட்சிக்கு வந்து 4வது நாள் எங்கே அம்மா உணவுன்னு ஒரு உணவகம், அந்த உணவகத்தில் இருந்த போட நம்மளால் ஒரு ஆர்வ கோளாறு ஏற்பான் இல்லையா? எல்லாம் எங்களை மாதிரி பண்பட்டு இருக்கிறாங்க எங்களுங்க. நாங்கள் போகும்போது எங்கள் பின்னாலே ஒரு 4 பேர் தட்டிவிடுவோம் சில நேரங்களில், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் திரும்பி பார்க்கணும் எங்கள் பொழப்பு. ஒரு ஆர்வ கோளாறு என்ன பண்ணால் அம்மா உணவகத்தினுடைய அந்த போர்டை கழிச்சிட்டோம். மறுநாள் டிவியில் செய்தி சொல்கிறாங்க, முதலமைச்சர் என்ன செய்தார், டேய் இன்னும் ஒன்று, அந்த அம்மா நல்லா அழகாக படம் போட்டு அற்புதமாக ஒரு போர்டை மாட்டு என்று போர்டே மாட்டிட்டு அந்த கட்சிக்காரமே நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? அவர் போய் திட்டத்தை நிறுத்தவரா? அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான எண்ணம் உள்ளவரில் தமிழ்நாட்டு முதலமைச்சர், உயர்ந்த இன்னும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அனைவரையும் சமமாக பார்க்குறாரு, யாரை விட்டு வைக்கிறார், எல்லாரும் சமமாக தானே பார்க்குறார் இந்த முதலமைச்சர். இவர் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இந்த முதலமைச்சர் பார்ப்பதில்லையே. அடுத்த ஒரு நிகழ்ச்சி நான் சென்னையில் சொல்ல விரும்புகிறேன். இது திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இன்னொரு உதாரணம். இந்த மதிய உணவு மதிய உணவுன்னு ஒன்று, அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. இப்போ முதல் முதலாக மத்திய உணவு என்கிற பேரில் உணவு கொடுக்கறதுல முடிவு செய்தது சர்பிட்டி தியாகராஜர் காலம், திராவிட கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்த நீதி கட்சி. 100 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் தான் சர்பிட்டி தியாகராஜர் 1000 வழக்கு தொகுதியில் தான் முதல் முதலாக துவக்கி வச்சிருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வந்தால் சாப்பாடு போட்டால் ஒழுங்காக படிக்கணும்னு, ஆனால் அது இடையிலே நின்று விட்டது. அதற்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜர், அவர் ஆட்சிக்கு வருகிறவர்கள் நேத்து சுந்தரவடிகள் அவர்கள் கல்வியினுடைய இயக்குநராக இருந்தவர், அவர் பக்கா தீக்கா, அதையும் புரிஞ்சுங்க. சில பேர் காங்கிரஸ் இருப்பாங்க, இல்லை நேத்து சுந்தரவடிகள் யார் என்று சொன்னால் பெரியாருடைய சிஷியம், அவர் பெரியாருடைய தொண்டன், அந்த தொண்டனை காமராஜர் அவர்கள் இவர் வைத்துக்கொள் கல்வியில் இவர் புரட்சி செய்வார் என்று சொல்லி அனுப்புனது தான் நேத்து சுந்தரவடியால். அப்படின்னா எங்களுக்கும் கருப்பு தொண்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் உண்டு இல்லையா? எங்கள் தாய் கழகம் தானே திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தை சேர்ந்து சிந்தவேல் அவர்கள் கல்வி இயக்குநராக இருந்த பொழுது தான் மதிய உணவு திட்டம் என்று காமராஜ் பேரிலே வந்தது. அந்த மதிய உணவு திட்டம் என்று காமராஜ் பேரிலே வந்த பொழுது அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பாதி பணம் அரசாங்கம் தரும், மீதி பணத்தை அந்தந்த ஊரில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை மணியக்காரர்களோ அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட டொனேஷன் வாங்கி அரசாங்க பணத்தையும் ரெண்டுத்தையும் போட்டு நடத்துகிறது தான் மதிய உணவு திட்டம். அதான் காமராஜ் கொண்டு வந்த திட்டம். முழுமையாக அரசாங்கம் பணம் தரல. அது இன்னும் சொல்ல போனால், எங்களுடைய ஊர் கிராமம் திருவண்ணாமலேருந்து 9 கிலோமீட்டரில் சேகூடுங்கிற ஒரு கிராமம், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா மாதா மாதம் ஹெட் மாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் நயனாவை பார்த்து பணம் இந்த மாதத்துக்கு வேண்டிய பணம் உங்கள் பங்கு கொடுக்கணும்னு வாங்கும். நாங்கள் அந்த பங்கு கொடுப்போம். ஒரு 10 பேர் எங்கள் ஊரில் அந்த பணம் மாதா மாதம் அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பணம் கொடுப்போம். அரசாங்க பணத்தையும் ரெண்டுத்தையும் வாங்கி அரிசி பருப்பு வாங்கி போட்டு போகிறது தான் மதிய உணவு திட்டம். அதுக்கு பின்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவர் என்னன்னார், இல்லை இல்லை 3 பணமும் அரசாங்கமே நாங்கள் தரோம் அப்படின்ற பேரில் தான் அது சத்துணவு திட்டம் என்று எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் சத்துணவு திட்டம். அதுக்கு பின்னால் உங்களுக்கே தெரியும், சத்துணவுன்னு சொன்னாங்க, காரணம் சத்து இல்லை புரதச்சத்து வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். 40 ஆண்டு கால என் நண்பர் தொண்டு திட்டத்தை நான் அப்படியே முழுமையாக ஆதரிக்கிறேன்னு சொல்லி உதயசூரியனை போல வாரத்துக்கு 5 முட்டையை வழங்க வேண்டும் என்று வாரத்துக்கு 5 முட்டையை கொண்டாந்து போட்டு புரதச்சத்தோடு போட்டார். மக்கள் தலைவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டத்தை மிகைப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறுத்திவிட்டோமா? ரைட். ஆக இந்த மதிய உணவு திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் இதற்கு முன்னோடியாக இருந்தார்னு சொன்னால், சர்பிட்டு தியாகராஜர் முன்னோடியாக இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் முன்னோடியாக இருந்தார், அதற்கு பின்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முன்னோடியாக இருந்தார், என் தலைவர் கலைஞர் முன்னோடியாக இருந்தார். எத்தனை பேர் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் மதிய உணவு திட்டத்துக்கு அருமை நண்பர்களே. இந்த மதிய உணவு திட்டம் போட்ட பின்பு கூட சென்னையில் அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க 12,500க்கும் மேற்பட்டிருக்கிற ஊராட்சிகள் இருக்கிறது, 16,000க்கும் மேற்பட்டிருக்கிற வில்லேஜ் கிராமங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தாய்மார் காலையிலே பையனை அனுப்பணும்னு சொன்னால், வேலை வெட்டிக்கு போகணும் கோலி வேலைக்கு போகணுங்கிற தாய்மார்கள் குழந்தைக்கு காலையில் சாப்பாடு கூட போட முடியாது, சட்டையை போட்டு விட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு, தம்பி மதியானம் உனக்கு எப்படி சத்துணவு போடுவாங்க சாப்பிட்டுக்கடா கண்ணு என்று சொல்லி
பசிப்பட்டினியாக குழந்தைகளை அதை அறிந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தாயாக காலை உணவை நான் தருகிறேன் என்று இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால், இவனை பாராட்ட வேணாம், குறை சொல்லாத இருக்கலாம் இல்லையா? பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாமலாம் இருக்கலாமா? இருக்கணும், அதிலையும் குறை காணுகிறார்கள். ஆனால் குறையுள்ளவர்கள் குறையாகத்தான் இருப்பார்கள், அதை பற்றி கவலை இல்லை.